ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் மேட்ச் ஆனது 2008 தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த ஐபிஎல் மேட்சுக்கு அதிக ரசிகர்களும் இருக்காங்க. இந்த மேட்சில் 8 அணிகள் பங்கேற்கிறாங்க. இந்த ஐபிஎல் மேட்சுக்காண்டி நிறைய நிறுவனங்கள், நிறைய பிரபலங்கள்னு ரொம்ப நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச் ஆனது தொடர்ந்து சிறப்பாக நடந்துட்டு வருது. இந்நிலையில் அடுத்த வருஷத்துக்கான ஐபிஎல் மேட்ச் ஆனது மார்ச் 29 மே 19 வரைக்கும் நடக்கிறதா இருக்கு. இந்த மேட்ச் வந்து இந்தியாவில் நடக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் அடுத்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுனால பாதுகாப்பு காரணங்களால் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்சை துபாயில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. துபாயில் அபிதாபி, ஷார்ஜா, துபாய் இந்த 3 இடத்துலையும் வந்து ஐபிஎல் மேட்ச் நடத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2009 ஐபிஎல் மேட்ச் ஆனது சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்திருக்கு. 2014 ஐபிஎல் மேட்சோட ஒரு பாதி துபாயில் தான் நடந்துச்சு. ஏற்கனவே சென்னை ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் ஐபிஎல் மேட்ச் நடக்கலை அப்படிங்கிற சோகத்தில் இருக்காங்க. இந்நிலையில் அடுத்த வருஷத்துக்கான ஐபிஎல் மேட்சும் சென்னையில் நடக்காதான், இனிமேல் 2020 தான் சென்னை சேப்பாக்கத்தில் ஐபிஎல் மேட்ச் ஆனது நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் சென்னை ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.